ஏஜென்ட் கிரியேஷன் எஸ்ஏஎஸ் மெனு HDSAMM. இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம், எஸ்ஏஎஸ் ஏஜென்ட் ஐடி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெனு HDSAMM. இப்போ நான் ஆப்ரேட்டர் லாகின் பண்ணியிருக்கேன், HDSAMM கிளிக் கோ. அதில் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதில் தெர் இஸ் ஆப்ஷன் ஆட் அண்ட் காப்பி. இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் புது ஏஜென்ட் ஐடி கிரியேட் பண்ணலாம். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஆட் அப்படின்னு சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு எம்ப்ளாயி ஐடி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, தட் இஸ் அ வெரி லென்த்தி ப்ராசஸ். நீங்கள் அந்த புது ஏஜெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா ப்ராடக்ட் அப்படின்னு சூஸ் பண்ணி அந்த புது ஏஜெண்ட் என்ன ஸ்கீம்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுவார், என்ன ஸ்கீம்லலாம் வந்து டெபாசிட்ஸ் வாங்கிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்லணும். டிடி வாங்குவாரா, ஒன் இயர் டிடி வாங்குவாரா, டூ இயர் டிடி வாங்குவாரா, த்ரீ இயர் டிடி வாங்குவாரா, ஃபைவ் இயர் டிடி வாங்குவாரா, எம்ஏஎஸ் வாங்குவாரா, சீனியர் சிட்டிசன் வாங்குவாரா அப்படின்னு, சர்டிஃபிகேட்ஸ் வாங்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் நீங்கள் தனித்தனியாக கான்ஃபிகர் பண்ணணும். இன்ஸ்டெட் அதுக்கு ஆல்டர்னேட் மெத்தட் என்ன அப்படின்னா, காப்பி ஏஜென்ட் ஐடி. காப்பி ஏஜென்ட் ஐடி அப்படிங்கிறது என்னென்னா, ஏற்கனவே நம்ம ஆஃபீஸில் ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் ஐடியை காப்பி பண்ணி வி வில் கிரியேட் அ நியூ ஏஜென்ட் ஐடி. அந்த நியூ கிரியேட் ஆன நியூ ஏஜென்ட் ஐடியில் வி வில் மேக் மாடிஃபிகேஷன்ஸ். அதில் நேம், அட்ரஸ், லைசன்ஸ், லைசன்ஸ் எக்ஸ்பைரி டேட், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே மாடிஃபை பண்ணுவோம். மாடிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணால் போதும், நமக்கு இந்த ப்ராடக்ட்டில் போயிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக கான்ஃபிகர் பண்ண வேண்டிய ஒர்க்கு கிடையாது. பிகாஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏஜென்ட்டில் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதனால் அதை அப்படியே காப்பி பண்ணி க்ரியேட் பண்ணுறது வில் பி வெரி 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 ஈஸியர் டாஸ்க். அதனால் ஐ எம் சூஸிங் காப்பி. இதில் ஆடுன்னு க்ரியேட் பண்ணலாம், அதுக்கு பதில் காப்பி அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். காப்பி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ளோ, அதனால் காப்பின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் DSAID உங்கள் ஆஃபீஸில் கரெக்டாக எந்த DSAID ஒர்க் ஆகிட்டுருக்கோ, ஏற்கனவே ஒரு SAS ஏஜென்ட் ஐடி ஒர்க் ஏஜென்ட் இருக்கார், அவரோட ஏஜென்ட் ஐடி கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அவரோட DSAIDயை டைப் பண்ணி நீங்கள் கோ தரலாம். அல்லது இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், இங்கே ஒரு லென்ஸ் இருக்குது பாருங்கள், அதை சூஸ் பண்ணுங்கள். அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சாலில் என்னெல்லாம் DSA இருக்கா இருக்கோ அவங்களெல்லாம் கீழே லிஸ்ட் பண்ணும். எப்படி சூஸ் பண்ணும், என்டர் டிஎஸ்ஐ நேம், சும்மா ஒரு ஏ அப்படின்னு கொடுத்தா போதும். இந்த ஏங்கிறது எத்தனை ஏஜென்ட் இருக்காங்களோ அது எல்லாமே லிஸ்ட் ஆகும். சி அதில் இத்தனை ஏஜென்ட் வந்து என்கிட்ட எஸ்ஐஎஸ் ஏஜென்ட்டாக இருக்காங்க என்னோடய சாலில். இதில் எந்த சால் கரெக்டாக ஒர்க், எந்த டிஎஸ்ஐ ஐடி கரெக்டாக ஒர்க் ஆகுதோ அதை சூஸ் பண்ண போகிறேன். அதில் இந்த 41 அப்படின்னு ஒரு யூசர் இருக்கார் பாருங்கள், இவர் ஒரு கரெக்டான இவரோட ஐடியில் ஆல்ரெடி நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, இவரோட ஐடி எல்லா ஆஸ்பெக்ட்லையும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதால ஐ எம் சூஸிங் திஸ் எம்ப்ளாயி ஐடி, திஸ் டிஎஸ்ஏ ஐடி. கிளிக் கோ. கோ கொடுத்தோன்னு என்ன வருது, டூ டைரக்ட் செல்லிங் ஏஜென்ட் ஐடி. இப்போ தான் கேட்குது, இதை காப்பி பண்ண போகிறோம், புதுசாக நீங்கள் எந்த ஏஜென்ட் ஐடிக்கு காப்பி பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நீங்களே டைப் பண்ண போகிறீங்க. இப்போ மைத்திலி எஸ்ஏஎஸ் 1980. இப்போது புதுசாக ஒருத்தங்க மைத்திலி அப்படிங்கிற நேமில் கலெக்டரேட்லேருந்து லைசன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஒரு எஸ்ஏஎஸ் ஏஜென்ட். அதனால் மைத்திலி எஸ்ஏஎஸ் 2020 அப்படின்னு நீங்கள் நேம் கொடுத்துட்டு கிளிக் கோ. இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல இந்த பழைய டிஎஸ்ஏ ஐடியோட கான்ஃபிகரேஷன் அப்படியே இந்த மைத்திலி எஸ்ஏஎஸ் 2020க்கு காப்பி ஆக போகுது. காப்பி ஆனதுக்கப்புறம் வி ஆர் கோயிங் டு எடிட் அண்ட் சேஞ்ச். நம்ம அதை அந்த ஃபீல்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்கும். கிளிக் கோ. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது யாரோடது, இந்த அஜய்குமார் அப்படின்னு பார்த்தீங்களா, அவரோட டிஎஸ்ஏ ஐடியோட செட்டிங்ஸ். நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு எடிட். இந்த மைத்திலி அப்படிங்கிறவங்களோட டீட்டெயில்ஸை வச்சு இதெல்லாத்தையும் எடிட் பண்ணி மாற்ற போகிறேன் எப்படின்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு சேஞ்ச் த டிஎஸ்ஏ நேம். எடுத்தோன்னே முதல்ல டிஎஸ்ஏ நேமை டெலிட் பண்ணிவிட்டு மைத்திலி எஸ்ஏஎஸ் 2020 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்டர் த அட்ரஸ். இந்த புது ஏஜென்ட்டோட அட்ரஸை டைப் பண்ணுறீங்க. ஏற்கனவே காட்டுறது பழைய ஏஜென்ட்டோட அட்ரஸ், அதெல்லாம் மாடிஃபை பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ண போகிறோம். காண்டாக்ட் பர்சன், ஹூ இஸ் த காண்டாக்ட் பர்சன், மொபைல் நம்பர், இப்போ புது ஏஜென்ட்டோட மொபைல் நம்பர், புது ஏஜென்ட்டோட இமெயில் ஐடி, லைசன்ஸ் நம்பர். இந்த லைசன்ஸ் நம்பர் அப்படிங்கிற இடத்துல புது ஏஜென்ட்டோட லைசன்ஸ் நம்பர் என்னவோ அந்த நம்பரை டைப் பண்ணுறோம்.
இப்போ அவங்க கலெக்டரேட்டில் அப்ளை பண்ணி புதுசாக லைசன்ஸ் வாங்கியிருக்காங்கல்ல, அந்த எஸ்ஏஎஸ் லைசன்ஸ் நம்பரை இங்கே டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீல்டு என்னது, கமிஷன் கிரெடிட் அக்கௌண்ட் ஐடி. இங்கே இது பழைய ஏஜென்ட்டோட அக்கௌண்ட் நம்பர் காட்டும், இதை மறந்துடாமல் புது ஏஜென்ட்டோட அக்கௌண்ட் ஐடியாக அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். இல்லைனா என்ன ஆகும், இவங்க பண்ணுற ட்ரான்சாக்ஷன்ஸ் ஃபுல்லாக பழைய ஏஜென்ட்டோட அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும். ஓகே, இப்போ மாற்றினோன்னா இவங்க பேர் இங்கே அப்பியர் ஆகுது பாருங்கள், பேர் அப்பியர் ஆகுது. தென் ஸ்க்ரால் டவுன், என்டர் லைசன்ஸ் எக்ஸ்பைரி டேட். அது அந்த கலெக்டரேட்லேருந்து வந்த ஆர்டரில் இருக்கும், இந்த லைசன்ஸ் எப்போ எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்னு. என்டர் த லைசன்ஸ் எக்ஸ்பைரி டேட், தென் கிளிக் ப்ராடக்ட். மேலே இங்கே இருக்கு பாருங்கள், ப்ராடக்ட். இப்போது இந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ண என்ன இருக்குன்னு பாருங்கள், எதுக்காக நம்ம காப்பி யூஸர் பண்ணோம், ஆட் யூஸர் பண்ணாமல் அப்படிங்கிறதுக்கு இங்கே உங்களுக்கு புரியும். கிளிக் ப்ராடக்ட், சி தேர் ஆர் 24 ரெக்கார்ட்ஸ் டு பி எடிட்டட். நீங்கள் ஒவ்வொரு ஸ்க்ரீனாக நீங்கள் போய் எடிட் பண்ணணும், இந்த ஃபீல்டெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ணணும். டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏற்கனவே ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் டிஎஸ்ஏ ஐடியை அப்படியே காப்பி பண்ணி ஐ எம் க்ரியேட்டிங் அ அனதர் டிஎஸ்ஏ ஐடி. இல்லைனா நீங்கள் 1 of 24 காட்டுதா, இதில் பாருங்கள் இதில் என்ன காட்டுது, கேவிபி 1000 ருபி கேவிபி. இதை சூஸ் பண்ணி காட்டுறேன், செட். இப்போ 1 of 24 ரெக்கார்ட் பார்த்தீங்க, இப்போ பாருங்கள் 2 of 24 என்ன இருக்குது, கேவிபி 5000. இந்த மாதிரி 1 இயர் டிடிக்கு, 2 இயர் டிடிக்கு, 3 இயர் டிடிக்கு, 5 இயர் டிடிக்கு, எம்ஐஎஸ் சீனியர் சிட்டிசன் எல்லாத்துக்குமே நீங்கள் கான்ஃபிகர் பண்ண வேண்டியதாக இருக்கும். கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு பதிலாக தான் இப்போ நம்ம காப்பி பண்ணியிருக்கோம், ரொம்ப சிம்பிளாக. இப்போ நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல, இதை எதுவுமே எடிட் பண்ண போகிறதில்ல, இந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடுறேன். செக் பண்ணிவிட்டு கிளிக் வேலிடேட் அண்ட் சப்மிட், தட்ஸ் ஆல். நியூ யூசர் ஐடி இஸ் கிரியேட்டட். இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன், கிளிக் சப்மிட். ஒரு டேப் கண்டெயின்ஸ் எரர் அப்படிங்கிறது, என்ன எரர், கமிஷன் பேராமீட்டரில் டேட் தப்பாக இருக்குது. இந்த மூணாவது ப்ராடக்ட் பார்த்தோம், அதில் கமிஷன் பேராமீட்டரில் டேட் ஸ்டார்ட் டேட் அப்படிங்கிறது அந்த ஏஜென்ட்டோடது 18/3/2017 இருக்குது, அதை நான் டுடேஸ் டேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ புது ஏஜென்ட்டோட டேட்டுக்கு மாற்றிடுறேன், அது மூணாவது டேபில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜென்ரல் டைப் பண்ணோம், ப்ராடக்ட் பார்த்தோம், அதுலேயே கமிஷன் பேராமீட்டர்ஸ் இருக்குது, டேட் மட்டும் மாற்றிட்டு கிளிக் சப்மிட். டிஎஸ்ஏ நியூ எஸ்ஏஎஸ் ஐடி இஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. அடுத்த ஸ்டெப் என்ன, இதை சூப்பர்வைசர் வெரிஃபை பண்ணணும். நவு லாக் அவுட் அண்ட் லாகின் அஸ் சூப்பர்வைசர். வெரிஃபிகேஷன் மெனு சேம், ஹெச்டிஎஸ்ஏ எம்எம் கிளிக் கோ, சூஸ் வெரிஃபை டிஎஸ்ஏ ஐடி அப்படிங்கிற இடத்துல என்டர் த நியூ டிஎஸ்ஏ ஐடி. இதில் சூப்பர்வைசர் என்னெல்லாம் செக் பண்ணணும், டிஎஸ்ஐ நேம் மாதிரி இருக்கா, அட்ரஸ் கரெக்டாக இருக்கா, ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கா, இமெயில் ஐடி கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, அடுத்தது லைசன்ஸ் நம்பர் ரொம்ப முக்கியமானது, லைசன்ஸ் நம்பர் கரெக்டாக மாடிஃபை பண்ணியிருக்காங்களா, கமிஷன் அக்கௌண்ட் ஐடி ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபீல்டு, கமிஷன் அக்கௌண்ட் ஐடி மாடிஃபை பண்ணியாச்சா, லைசன்ஸ் எக்ஸ்பைரி டேட் மாடிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே ப்ராடக்ட் அப்படின்னு சூஸ் பண்ணி அந்த 24 ப்ராடக்ட்ஸ் எத்தனை இருக்கோ அது இருக்கா, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். தென் கமிஷன் பேராமீட்டர்ஸ், அதில் டேட் வந்து டுடேஸ் டேட் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிளிக் சப்மிட். நியூ எஸ்ஏஎஸ் ஐடி இஸ் க்ரியேட்டட் அண்ட் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போது இந்த எஸ்ஏஎஸ் ஏஜென்ட் கேன் மேக் ட்ரான்சாக்ஷன்ஸ்.